हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू साई राजू किचन। इनकी नाम कुमारी और ईवनिंग स्नैक्स पड़पे रोम हेल्तिया स्नैक्स सो नहीं कंपा ट्रे पड़ी कुछ इकर कु नम ऊट सत अधिकम उ नाम अच्छी सो इत वह चोल मेची ना पड़पे नहीं ट्रे पो वीडियो कड़ी वरी स्किपा पांग वांग नाम एप्ली पाक சோள குழி பணியாரம் செய்யறதுக்கு முதல்ல நம்ம வந்து பச்சரிசி ஊற வெச்சுக்கணும். இது வந்து 1/2 கப் இருக்கும். நான் 2 மணி நேரம் முன்னாடியே ஊற வெச்சு வச்சிருக்கேன். அதே மெஷர்மென்ட்டால 1 கப் வந்து சோளம் உரிச்சி வச்சிருக்கேன் நான். இது பச்சை சோளம் இது. சோ நம்ம அப்படியே அரைக்க போறோம் இத. இது வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு கொர கொரனு அரைச்சு எடுத்துக்கலாம். முதல்ல பாருங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். இது மாதிரி இருக்கு பாருங்க. இது கூடவே நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாய் போட்டு கூட நீங்க சேர்த்து அரைச்சுக்கலாம். இப்ப நம்ம தாளி தான் பண்ண ரெடி ஆயிடலாம். बानल सूडान स्पून एन विटक अरे स्पून कड़कों एन कापून कड़ले पर्पुर स्पून वो वेले उलता पर्पु आड पड़े ना सेवक वतकनक्रमिया नरिया वंगय ना आड पड़ी करें चिना वंगयकूटको नलिया नचमिगिया नरकमी करीवेपिल कोलीमकू नहीं आड पड़ी के நாம பொடியா நறுக்கிய காய்கறிகளை நாம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா 100 கிராம் இருக்கும். முதல்ல கொஞ்சம் நான் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறம் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் நான் வந்து துருவிய கேரட் துருவலியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க பாக்கும்போது எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. நம்மளுடைய தேசிய கலர்ல இருக்கு பாருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நீங்க லேசா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நம்ம வதக்கணும். இல்ல காய்கறிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கணும். சோ இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம காய்கறிகள் எல்லாம் போட்டு நம்ம சோளம் புளி பணியாரம் செய்யறதுனால ரொம்ப ஒரு ஹெல்தியான ரெசிபிங்க இது. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சம் பெருங்காய தூள் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு லேசா வதக்கி விட்டுட்டு போது நம்ம இது ஆற வச்சிரலாம். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். நம்ம இந்த மாவுல கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு உப்பு இருக்கா செக் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி இருக்கும் நமக்கு கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம குழி பணியாரம் செய்ய ரெடி ஆயிடலாம். குழி பணியாரம் கல்ல சூடாயிடுச்சுங்க. சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொரு குழியிலயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெயோ இல்ல நெய்யோ கூட நீங்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன கரண்டியால எடுத்து அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குழியில நிரப்பிக்கலாம். பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு சொல்லிட்டு இந்த சோளத்துல பாத்தீங்கன்னா நிறைய நார்ச்சத்து இரும்பு சத்து நிறைய இருக்குங்க. மலசிக்கல் இருக்கவங்க அந்த சோளத்தை நம்ம ஏதாவது ஒரு வகையில நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். 2 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாங்க. பாருங்க கீழ் பாகம் எல்லாம் வெந்திருக்கும். மேல் பாகம் வெந்திருக்காது. சோ நம்ம மெதுவா எல்லastype நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஒரு ஸ்டிக் வெச்சி இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க அந்த டிஷ். இப்போ வந்து நம்ம ஒரு நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெந்திருச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக் வெச்சி இந்த மாதிரி பண்ணீங்கனா தெரியும். ஒட்டல பாருங்க நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஒண்ணுனா எடுத்து ப்ளேட்ல வெச்சிடலாம். ரொம்ப அருமையான ரெசிபிங்க இது. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க் யூ.